அழகு அழுகை ஒரு பெண்ணின் ஆயுதம் அழகு அழுகை அது அப்போ இப்போ பெண்ணின் ஆயுதம் தொடப்பக்கட்டை செருப்பு சரியா சரி அப்போ இருக்கிற பெண்களுக்குரிய அழகுக்கு வரலாம் அழகுல மெயினாக காஸ்மெட்டிக் ஐட்டமில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது சோப்பு ஓகே உடம்புக்கு ஆரோப் ஆரோக்கியம் சிரிப்பு தோலுக்கு ஆரோக்கியம் சோப்பு ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த தோலுக்கு ஆரோக்கியம் சீப் சோப்புன்னு கொடுக்குறோம் அப்படின்னா உடம்புலே பெரிய உறுப்பு ஸோ ஸ்கின்னு ஓகே உடம்புலே பெரிய உறுப்புனா கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோ எடை உள்ள ஒரு உறுப்பு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்குது எல்லோரும் பொதுவாக நினைக்கிறது வந்து வெறும் ஸ்கின்னு தானே ஸ்கின் என்ன செய்ய போது அப்படின்னு நினைப்பாங்க ஸ்கின் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடியை எப்போவும் தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும் தொடச்சி சுத்தமாக வைக்கலைன்னா கண்ணாடி உடஞ்சி போயிடும் வீட்டை தொடப்போம் பாத்திரத்தை தினமும் கழுவுவோம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தமாக வைப்போம் ஆனால் நம்மளை சுத்தமாக வைக்கிறோமா அது வந்து கேள்விக்குறி அதுவும் பெண்கள் தலைக்கு குளிக்கிறதே கிடையாது தலைக்கு குளிக்கிறத ஃபேஷன் ஆக்கிட்டாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இதில் பாதி பேர் சோப்பை வந்து ஷாம்புக்கு பதில் தலைக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒன்று தப்பாக சரியா அப்படிங்கிறது நான் அந்த சோப்பை பற்றி ஒரு ஆரம்பம் இது பண்ணி சொல்கிறேன் அதாவது சோப்பில் வந்து அனிமல் ஃபேட் பிளான்ட் ஃபேட் அதாவது மாட்டுனோட கொழுப்பு அதிலருந்து செய்யக்கூடியது பிளான்ட்டினோட ஃபேட்லேருந்து செய்யக்கூடியது ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல் ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல் இல்லாதது இது ரெண்டாவது வகை மூணாவது டிட்டர்ஜென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது டிட்டர்ஜென்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது அப்போ நம்ம சோப்பில் எப்படி ப்ரிஃபர் பண்ணணும் டிட்டர்ஜென்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது டிட்டர்ஜென்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது அப்படின்னா நொறை கம்மியாக வரும் ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல் இல்லாதது அப்படின்னா அந்த டிபிஎஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ட்ரைப்ரோமோசாலிசிரனைட் அது வந்து வெள்ளையாகணும் ஸ்கின் அப்படிங்கிறதுக்காக போட வேண்டிய கெமிக்கல் அந்த டிபிஎஸ் வந்து அளவு வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கணும் அதை விட அதிகமாக இருக்கிற எந்த சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது அனிமல் ஃபேட் பிளான் ஃபேட் அனிமல் ஃபேட் பிளான் ஃபேட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அந்த லேதரும் நல்லாயிருக்கும் சோப்பு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அனிமல் ஃபேட்டில் செஞ்சால் பிளான் ஃபேட்டில் செஞ்சோம்னா ரொம்ப நாள் இருக்காது அதுக்காக அந்த அனிமல் ஃபேட் யூஸ் பண்ணுறது பட் நம்ம வந்து இப்படித்தான் அதை ப்ரிஃபர் பண்ணணும் ஒரு சோப்புனோட கவரை நம்ம எடுக்கிறோம் கவரை எடுத்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் பேரபன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கக்கூடாது டேலேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கக்கூடாது ட்ரைப்ரோமோசாலிசனை இருக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் நாலாவது ட்ரைக்ளோசான் இது வந்து இப்போ ரொம்ப காமனாக நிறைய சோப்பில் பார்த்திங்கன்னா ட்ரைக்ளோசான் கலந்தது ட்ரைக்ளோசான் கலந்தது ட்ரைக்ளோசான் சோப்னே வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது அந்த ட்ரைக்ளோசான் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபேர்னஸ் வரும் அப்படின்னு சேர்த்து கொடுக்குறாங்க பட் அது கம்ப்ளீட்டாகவுமே தப்பு இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்டாமா பேரபன் இந்த பேரபன் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் நீ எல்லா காஸ்மெட்டிக்கும் பார்த்தீங்கன்னா பேரபன் இருக்கும் ஓகே எல்லா காஸ்மெட்டிக்கிலையும் தேலேட் இருக்கும் எல்லா காஸ்மெட்டிக்லேயும் ப்ரோப்ளீன் கால் இருக்கும் இந்த நான் மூணு பி அப்படி மேம் த்ரீ பீஸ் இவன் தான் வில்ல நம்ம ஸ்கின்னுக்கே அப்படி மேம் ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ மேம் நான் டாக்டர்கிட்ட பேசலாமா உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்கம்மா சத்யா ஆ டாக்டர் பேசுங்கம்மா சொல்லுங்க சத்யா ஹலோ சார் எனக்கு வந்து ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு சார் ம் ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் நெட்டியா இருக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு அப்பா கால் மாதிரியே தான் இருக்கும் என்னம்மா ஹேர் நெட்டியா இருக்கு மாதிரி தான் இருக்கும் ஹேர் நெட்டியா சரி சரி ரெண்டு நெட்டியா இருக்கு சார் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு முன்னாடி ரொம்ப கொட்டிச்சு டாண்ட்ரஃப் இருக்கமா இந்த சார் அப்பா கால் மாதிரி இருக்கும் ஏ டாண்ட்ரஃப் இருக்கானு கேட்டேன் இல்ல சார் டாண்ட்ரஃப் இல்ல இல்ல தலையில அரிப்பு இல்ல இல்ல சார் தைராய்டு இல்ல

இல்லை 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 பொடுகு இல்லை இல்லை பேன் இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை இவங்க தலையில் அரிப்பு இருக்கா ஆமாம் சார் லைட்டாக இருக்குது சார் பேன் இருக்குது சார் பேன் வர நேரம் பொடுகிருக்கு சார் அப்படிம்பாங்க இப்போ நான் முதல் என்னம்மா கேட்டேன் இல்லை சார் அது கவனிக்கலை அதை கவனிக்க மாட்டாங்க அவங்களோட பேசிக் டெண்டன்சி இந்த இந்தம்மா தைராய்டு இல்லை பிசிஓடி இல்லை அப்படின்ட்டாங்க பேர் இவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் யோசித்து சொல்ல விட்டேன்னா நான் இன்னும் தைராய்டு பார்க்கல அப்படிம்பாங்க ம் தைராய்டு பார்க்காம எப்படிம்மா தைராய்டு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டோம்னா நான் சும்மா நினச்சேன் தைராய்டு எனக்கு எதுக்கு இருக்க போது அப்படிமா இவங்களா இவங்களாக ஒரு யோசனைக்கு வந்துடுவாங்க இதில் என்னென்னா இவங்க இப்படி சொல்லும் போது நம்ம வைத்தியம் அப்படியே தப்பி தைராய்டு இருந்து வரக்கூடிய ஹேர் ஃபால் டிஃப்ரெண்ட் தைராய்டு இல்லாமல் வரக்கூடிய ஹேர் ஃபால் டிஃப்ரெண்ட் அப்புறம் இவங்க அப்பா வந்து வழுக்கை ஏர்னத்தி இருக்குது அதனால் இவங்களுக்கு வரலாமான்னு கேட்குறாங்க முன்னாடி வந்து ஆண்களுக்கு தான் தலைவலுக்கே வரும் இப்போ வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பெண்களுக்கும் தலைவலுக்கே வரலாம் ஸோ பெண்களுக்கு மாத்திரம் வரவே கூடாது அப்படிங்கிறது இல்லை அப்போ ஏர்னத்தி அவங்களுக்கு இருந்தால் நமக்கும் வரலாம் ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலியில் பத்து பேர் இருப்பாங்க எட்டு ஆம்பளை இருப்பாங்க ரெண்டு பொம்பளை இருப்பாங்க இல்லை ரெண்டு பொம்பளை எட்டு ஆம்பளை இருப்பாங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் ஜெனட்டிக் இருக்கும் பாக்கியெல்லாம் எல்லாம் இப்போ இருக்கிறதே ஒரு புள்ள தான் அப்போது அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது எல்லாமே இங்கேயும் ஸ்டாம்பு மாதிரி அடிச்சு வந்துடும் இந்த ஏர் பொதுவாக காரணம் வந்து ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா பொதுவாக வந்து ஆண்களுக்கு வரக்கூடியது பெண்களுக்கும் வரலாம் இவங்களுக்கு அந்த ஆண்களை போலேயே வைத்தியம் பண்ணணும்டாமல் இவங்க செய்ய வேண்டியது ஹேர் ஸ்ப்ரே ஹெச்ஏஆ இந்த ஹேர் ஸ்ப்ரே டெய்லி நைட்டு கையில் ஊற்றிட்டு தொட்டு வைக்கணும் தேய்க்கக்கூடாது நெத்தி பூரம் தடவைக்கணும் எங்கேலாம் இருக்கோ எங்கேலாம் இருக்கணும்னா மூக்கில் எங்கேயும் தடவைன்னா கரடி குட்டி மாதிரி ஆயிடுவாங்க தேவையான இடத்துல மாத்திரம் தடவிட்டு விட்டுறணும் காலையில் ஃபோலிக்ரோ லைட்டாக அந்த இடத்துல மாத்திரம் தொட்டு வைக்கணும் இது வந்து முடி வளர்கிறதுக்காக கூட மாத்திரை வந்து சோஃபர் பயோனாயி இது சோஃபர் பயோனாயி த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணலாம் இந்த மருந்து மாத்திரம் வளர்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் அந்த காலையில் இருக்கிறத விட்டுட்டு நைட் இருக்கிற ஸ்ப்ரேயை மாத்திரம் ஹேர் ஸ்ப்ரேயை மாத்திரம் கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணால் தான் நிற்கும் அதாவது ஹேருக்கு போடுற எல்லா ஸ்ப்ரேயும் லைஃப் லாங் தான் இதை வந்து பாதியில் விட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மாத்திரையை விட்டுறலாம் அந்த ஸ்ப்ரேயை வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணியே ஆகணும் ரெண்டாவது வெயில் படுற இடங்களில் கருப்பு அப்படிங்கிறாங்க வெயிலில் போகக்கூடாது வெயிலில் போனால் எல்லாருக்கும் கருப்பு வரலாம் சில பேருக்கு வெள்ளையாக கூட தோல் மாறலாம் வெயிலில் போய்கிட்டே இருப்பேன் நான் கருப்பே வரக்கூடாது அப்படின்னா நான் தான் வந்து குட பிடிக்கணும் இது வந்து நடக்கிற கதை கிடையாது ஏன்னா இது வந்து யாருமே கேட்குறது இல்லை சனில் போய்கிட்டு இருப்பேன் நான் கருப்பாகக்கூடாது சனில் போய்கிட்டு இருப்பேன் எனக்கு அலர்ஜி வரக்கூடாது அப்படின்னா சன்ஸ்க்ரீனர் ரெகுலராக யூஸ் பண்ணணும் சரி சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணிட்டோங்கிறக்காக நம்ம பொட்ட வெயிலில் போய் நிற்பனா அப்படின்னா அந்த சன்ஸ்க்ரீனர்லாம் எங்கேயும் இந்தியாவில் எந்த சன்ஸ்க்ரீனரும் வேலை பார்த்துக்கிடாது இந்த சன்ஸ்க்ரீனரை பற்றி ஒரு பெரிய கதையே இருக்குது அந்த சன்ஸ்க்ரீனர் இப்போ ஐம்பது எழுபது எஸ்பிஎஃப் அப்படின்னு இஷ்டத்துக்கு மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் போட்டால் ஃபுல்லி ப்ரொடெக்ஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் பார்த்தா கொடை தான் கொடை போடணும் இல்லைன்னா துணியை வச்சு மூடணும் கெமிக்கல் சன்ஸ்க்ரீனர் எதுவாக இருந்தாலும் அதுவும் அதுக்கு அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனரை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாற்றங்கள் வராது வந்ததுக்கு கருப்பு மேலே மாத்திரம் ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை மைல்டாக தடவிக்கிட்டே வாங்க கூட சேர்த்து குளோ ப்ளஸ் டேப்லெட் போடுங்க குறைஞ்சிரும் ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசலாம் அடுத்து காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ அவங்க பேர் எங்கேருந்து கால் குட் மார்னிங் பேசுங்கம்மா சொல்லுடாமா

சரி ஆமா அங்கே சரி சோப் போட்டால் அது இப்போ வருது இப்போ இந்த தலையில் வர்ற பொடுகு சாதாரண ஒரு பிரச்சனை இவங்க என்ன பண்ணுறாங்க பாருடம்மா இந்த கிருமி நாசினின்னு எதையாவது போட்டு இரிட்டேட் பண்ண வேண்டியதுமா டெட்டால போடுறது ஃபினாயில் போடுறது ப்ளீச்சிங் பவுடர் போடுறது எல்லாத்தையும் போட்டுருவாங்கடாமா இவங்க இவங்கள எதுலையுமே திருத்தவே முடியாதுடாமா நம்ம வந்து படித்து படித்து சொல்லிக்கிட்டே இருப்போம்டாமா இந்த டெட்டால் தண்ணியில் கலந்து குளிக்கிறவனாம் இருக்காண்டாமா அப்படியும் பாதிக்கிறக்கான் இருக்காண்டாம் தண்ணியில் கலந்து குளிக்கிறது இல்லாமல் அம்மா தலையில் தடவ ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் பேசிக்காக என்ன ஐடியான்னா இதை தடவுனா உடனே அந்த இடத்துல இருக்க கிருமி சேர்த்து போயிடும் இது வந்தது ஒரு அது ஒரு அலர்ஜி மாதிரின்னு வையேன் அலர்ஜிக்கு மேலே ஒரு இரிட்டன்ட்டை போட்டேன்னா இன்னும் அந்த அலர்ஜி கூடி போயிடும் இது சும்மா இருந்திருந்தால் தானாக வந்த மாதிரி போயிருக்கும் ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணியிருந்தால் போயிருந்துருக்கும் அதை விட்டுட்டு இவங்க இன்னொரு அசால்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு திருந்த மாட்டாங்க சரி இவங்க திருந்திட்டாங்கன்னா நமக்கு பேஷண்ட்டும் இல்லாமல் போயிடுவாங்க அது வேற இந்த பொடுகுக்கு அதுவும் சின்ன பிள்ளைங்களில் வர பொடுகுமா பொதுவாக நான் பொடுகை பற்றி சொல்கிறது அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் வரும் இப்போ இந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசில் வந்திருக்கு ரெண்டு வயசில் வருதுன்னா இன்னும் பதிமூணு வயசில் திரும்ப கூடுதலாக வரும் அப்புறம் லைஃப் லாங் வந்துக்கிட்டே தாண்டாமல் இருக்கும் அது வந்து முடிவே கிடையாது வந்தால் இந்த என்சிபின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது லைட்டாக ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டால் போயிடும் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டா போயிடும்டாமல் இரிட்டேட் பண்ணக்கூடாது ஸ்கின்னை ஸ்கின்னை வந்து எந்த காரணத்தை கொண்டும் எந்த கிருமி நாசினி போட்டும் இரிட்டேட் பண்ணக்கூடாது ஏன்னா இன்னும் பாதி பேர் என்ன செய்கிறாங்க மஞ்சளை வச்சு பூசுகிறாங்க என்ன முன்னாடி இந்த தீப்பட்ட காயத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா காப்பி பவுட்ரு வச்சுலாம் பூசுவாங்கடாமா களிமண் வச்சு பூசுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வீட்டில் அந்த பாட்டிகள் சொல்கிறது அதில் பாதி இது ப்ராப்ளமே பெண்கள் தான்டாம சொல்கிறத கேட்கவே கூடாதுங்கிறது அவங்களோட பேசிக் டெண்டன்சி யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது நம்ம நம்ம சே நம்ம பாட்டுக்கு செய்யணும் இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துரும் பாரு இந்த இரிட்டேஷன் வந்து கொப்பளம் வந்து புண்ணாயிருச்சு அப்படின்னா திரும்ப ஒரு தடவை வர ஆரம்பிச்சிச்சின்னா அந்த இடத்துல அது வந்து பூச்சி வெட்டு மாதிரி முடிய தின்னுட்டு போயிடும் இவங்க அதை பற்றிலாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க மருந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த இது சரியாக போயிருக்கோம் அங்கே பூச்சி வெட்டு மாதிரி முடி போயிருக்கோம் சார் நீங்கள் கொடுத்த மருந்தில் தான் சார் பூச்சி வெட்டு வந்துருச்சுமாங்க இவங்க இவங்க பண்ண முத கூத்து எல்லாத்தையும் விட்டுருவாங்க அப்புறம் இதை பண்ணுவாங்க நம்ம நீ முத என்னம்மா போட்ட அதெல்லாம் நான் ஒன்றுமே போடலை நமக்கு தெரியும் இவங்க என்னத்தையோ போட்டிருக்காங்க அப்படின்னு இது அதாவது குழந்தையோட வளர்ப்பில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுதான் இவங்களுக்கு முதல் சொல்லி கொடுக்க வேண்டிய பாடம் பட் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சரியா அப்புறம் அடுத்த பொண்ணுக்கு இதனால் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து இந்த பொடுகு வந்து உள்ளேருந்து வர்ற ஃபங்கஸ் அது அது யாருக்கு வேணாலும் வரலாம் யாருக்கு வேணாலும் போகலாம் வந்தால் வைத்தியம் பண்ணணும் போனால் விட்டுறணும் திரும்ப வரும் ரெகுலர் ஷாம்பு பண்ணால் பொடுகு வராது ரெகுலர் ஷாம்பு பண்ணணும் ரெகுலர் ஷாம்புவோட ரெகுலரா தலைக்கு குளிக்கணும். ம். ஓகே டாக்டர் அடுத்து காலர் பார்க்கலாம். வணக்கம் ஹலோ டாக்டர். ஹலோ குட் மார்னிங் மேடம். டாக்டர் கிட்ட பேசணுமா மேடம். உங்க பேர் என்னன்னு கால் பண்றீங்கமா? சศรี ரேகா வேளூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஆ டாக்டர் கிட்ட பேசுங்கமா. சரி டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்.

அந்த டேப்லெட் எடுத்ததுனால வருதா அதனால் வர அதுதான் இப்படி தான் இப்படி எதையாவது இந்த ம மண்டலம் மூள இல்லாமல் யோசிக்கூடாதுமா ஜிங்கு வந்து சத்து மாத்திரை அவர் கொடுத்த சத்து மாத்திரனால முடி உதுருதுன்னு சொல்லி நீ சத்து மாத்திரை நிப்பாட்டிட்டேன்னா காவசாக்கியே க்யூர் பண்ண முடியாது அதாவது ஒரு வியாதிக்கு ஒரு டாக்டர் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அது அதனால் அது சைட் எஃபெக்ட் வருதுனே வை நீ சைடு எஃபெக்டே வருதுன்னு வை அப்போ மெயின் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும் அப்போ மெயின் எஃபெக்ட் வந்து நம்ம காவசாக்கி காவசாக்கி முடி முடிவுது தானாக நின்று போயிருமா அது எதுக்காவது எதையாவது போய் முடிச்சு போடுற வேலை இருக்கக்கூடாது அப்புறம் மெயினானது இதில் காவசாக்கி தான் ஹேர் ஃபால் என்றைக்குனாலும் சரி பண்ணிக்கலாம் காவசாக்கியை சரி பண்ணாமல் விட்டுட்டு நான் அந்த மாத்திரையை நிப்பாட்டிட்டு நீ காவசாக்கிக்கு போ விட்டுட்டும் வெறும் ஹேர் ஃபாலுக்கு போயிட்டா அப்படின்னா வம்பாய் போயிடும் நீ இதை கம்ப்ளீட்டாக கண்டினியூ பண்ணு அதாவது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணு ஹேர் ஃபாலுக்கும் அதுக்கும் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய ஹேர் ஃபால் பொதுவாக நியூட்ரிஷனல் பொடுகு இருந்தால் பொடுகு ஒரு காரணம் இல்லைன்னா நியூட்ரிஷனல் தான் காரணமாக இருக்கும் நியூட்ரிஷனல்ங்கிறது சத்து குறவு இரும்பு குறவு இல்லை சத்து குறைவு இல்லை புரத குறவு ஸோ இந்த சத்தாக சாப்பாடு கொடுத்தனாலே பாதி சரியாக போயிடும் நான் சொல்கிறது கீரை பேர் எள்ளுருண்டை நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் குடிக்கிறது இல்லை நல்லெண்ணெய் குளியல் இதெல்லாம் இந்த இந்த மூணு சாப்பாடுலேயும் நல்லெண்ணெய் இதுவும் போட்டோம்னாலே ஓரளவுக்கு ஹேர் ஃபால் நின்றோம் ரெகுலரா பண்ணும்னா நீ ஆனால் பிரைமரி டிசீஸ் என்னவோ அந்த டிசீஸை முதல் க்யூர் பண்ணிட்டு இதெல்லாம் செய் ஓகே டாக்டர் அடுத்த காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா ஆ ஹலோ மேம் நான் பெரம்பூர்ல இருந்து ரேணுகா பேசுறேன் மேம் ஆ டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா ஆ ஹலோ குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் ரேணுகா ஆ ஹலோ சார் எனக்கு வந்து ஃபங்கஸ் மாதிரி இருக்கு சார் தொடையில அப்புறம் வயிற்றுக்கு மேல அப்புறம் அக்கள் எல்லாம் இருக்கு சார் பயங்கரமா அரிக்குது சார் இப்போ ஒரு நாலு மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார் ஆனா அது இன்னும் கியூர் ஆகவே மாட்டேங்குது சார் கண்டினியூஸா வைத்திய மண்டிரியா விட்டு விட்டு வைத்திய மண்டிரியா இல்லங்க சார் கண்டினியூஸா தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் சார் கண்டினியூஸா வைத்திய மண்டா த்ரீ மந்த்ஸ்ல போயிருக்கு மேம்மா இல்லைங்க சார் அது கேட்டத மாத்திரம் பதில் சொல்லு கண்டினியூஸா பண்றியா பண்ணலையா

இந்த பாருங்க என்னப்போம் நான் சொல்கிறது மாத்திரம் கொஞ்சம் கேளுமா ஃபங்கஸ் வந்து எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கோ எங்கெல்லாம் உராய்வுகள் அதிகமாக இருக்கோ எங்கேயெல்லாம் காற்று போக முடியாத இடமா இருக்கோ அங்கே வரும் எல்லாருக்கும் வரலாம் சீசனல் அது ஒரு சட்டையை வந்து ஈரப்பதத்தோடு ஒரு பத்து நாள் விட்டோம்னா அதில் வெள்ளையாக பூத்து வந்துடும் ஊறுகாயை ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வச்சிட்டோம்னா வேலை வெள்ளையாக பூத்து வந்துடும் அது மாதிரி அது ஒரு காளான் பொதுவாக லேடிஸுக்கு ரொம்ப காமன் பிகாஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு வேர்வை அதிகம் அந்த இடத்துல காற்று போக முடியாத இடம் அதனால் அது காமன் வந்ததுக்கு வைத்தியம் இப்போ இவங்க இந்த கீட்டோ பி அப்படின்னு சொன்னாங்க இந்த பீவில் வந்து ஸ்டீராய்டு அந்த கீட்டோங்கிறது கரெக்டான ட்ரீட்மெண்ட் அதில் பி வந்து ஸ்டீராய்டு இல்லை அவங்க கரெக்டாக எழுதியிருப்பாங்க இவங்க மாற்றி வாங்கியிருப்பாங்க அதை வந்து இவங்க அதை சொல்ல மாட்டாங்க பேஷன்ஸு பேஷண்ட்ஸ் இஷ்டத்துக்கு பேசுவாங்க நான் பேஷண்ட்ஸ் பேசுகிறத நல்லா கேட்குறதே கிடையாது அம்மா பேஷண்ட்ஸ் வந்து இருரளவன்ட்டா தான் பேசுவாங்கன்னு நினைச்சேதமாக நான் வைத்தியமே பண்ணுவேன் ஏன்னா அந்த எது முக்கியமோ அதை பேசவே மாட்டாங்க முக்கியம் இல்லாத எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பேசுவாங்க அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ண சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க ஒரு ரெண்டு தடவை போயிருப்பாங்க அவர் மூணு மாதம் பேர் போயிருக்க மாட்டாங்க இவங்களாக ஒரு மாத்திரை இருப்பாங்க இப்போ அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க இந்த கீட்டோபியை மொதல் பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துருப்பாங்க சரி ரொம்ப அலர்ஜியாக இருக்குது ஃபங்கஸ் மொதல் போகிறதுக்கு முன்னாடி அலர்ஜி போட்டுன்னு கொடுத்துருப்பாங்க இவங்க என்ன செய்வாங்க பதினஞ்சு நாளைக்கு கொடுத்துட்டாங்கல்ல அதே கண்டினியூ பண்ணு மூணு மாதத்துக்கு அப்படின்னு போட ஆரம்பித்தா ஸ்டீராய்டு அதில் படப்பட இன்னும் ஃபங்கஸ் கிருமி வளர்ந்துக்கிட்டே போவோம் அப்போ நம்ம வந்து இப்போ நான் பேசிக்கலாக என்ன சொல்லுவாம இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு அலர்ஜியே அரிப்பு இருந்தால் இருந்துட்டு போகுது ஃபங்கஸை மாத்திரம் க்யூர் பண்ணுங்க தான் நான் என்ன பண்ணாமல் ஏன்னா இவங்க வந்து நூறுக்கு ஐம்பது பேஷ் ஐம்பது பேஷண்ட் ஆகுது பர்டிகுலர்லி லேடிஸ் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதி கொடுத்தா அவங்க அதையே அவங்க வாழ்க்கை முழுக்க போடுவாங்கடாமா இவங்க போடுவாங்க இவங்க பக்கத்தில் யாராவது தொடயில் அரிப்புன்னு சொன்னான்வி அவனுக்கு கொண்டே கொடுப்பாங்க பின்னாடி வீட்டுக்காரனுக்கு அரிப்புன்னு அவனுக்கு கொண்டே கொடுப்பாங்க இவங்களே டாக்டர் ஆகிருவாங்க எல்லா பக்கமும் எதையும் பார்க்க வேண்டியதில்லை எதையும் கேட்க வேண்டியதில்லை தொடையில் அரிப்பா மருந்தை போடு சரியா அதனால் நம்ம வந்து பார்த்து பார்த்து எழுத வேண்டியிருக்கடாம அதாவது சரியாகணுங்கிறத விட காம்ப்ளிகேஷன் இல்லாத மருந்தாக எழுதணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமாக இப்போ இந்த பீன் இவங்க சொல்லி ஒரு டாக்டர் பேரஞ்சாங்க பற்றி அது தப்பாக போயிடணுண்டாமா அந்த மாதிரி இப்போ நான் நான் இவங்களுக்கு சொல்கிறது த்ரீ மந்த்ஸ் வைத்தியம் அந்த த்ரீ மந்த்ஸ் வந்து டெர்மி அப்படின்னு ஒரு டேப்லெட் டெய்லி நைட் ஒரு ஒரு ஒன் மந்த் அந்த டேப்லெட் போட்டால் கூட போதும் எம் ப்ளஸ் ஹண்ட்ரட் டெய்லி நைட் ஒன் மந்த்துக்கு கூட சேர்த்து கீட்டோயா கீட்டோயா ஆயின்மெண்ட் த்ரீ மந்த்ஸ் இந்த த்ரீ மந்த்ஸ் ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் இனி திரும்ப வேர்வை திரும்ப வந்து திரும்ப ஃபங்கஸ் வரும்ல அந்த வேர்வை உரியறதுக்கு ஒரு பவுடர் செல்சைடு பவுடர் இந்த செல்சைடு பவுடரை எல்லாருமே எல்லாருமே பொதுவாகமே அக்கல்லையும் தொடையிலையும் போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா ஃபங்கஸ் கிருமி வர்றதுக்குரிய வாய்ப்பே கிடையாது ஸோ இதை வந்து அவங்க ரெகுலரே பண்ணிக்கலாம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய இந்த செல்சைட் பவுடரை ரெகுலர் பண்ணணும் பட் மொதல் த்ரீ மந்த்ஸ் அந்த ஃபங்கஸை க்யூர் பண்ணணும் பண்ணிட்டு இந்த செல்சைட் பவுடரை போடணும் போட்டாங்கன்னா நல்லாயிருவாங்க ஓகே டாக்டர் அடுத்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடையில பிறகு சந்திப்போம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடப்பாண்டி வழங்கும் ஹலோ டாக்டர் ஆக்டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபாணி வழங்கும் இல்லை டாக்டர் சார் டாக்டர் ராஸ் சோசனுக்கு அந்த த்ரீ பீஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பாக பேரபென் தேலேட் இது இது வந்து ரொம்ப மெயின்மா இதில் என்ன அந்த பாரபன் தேலேட்டில் பேரபென் வந்து நரம்பு மண்டலத்தை டேமேஜ் பண்ணக்கூடியது தேல்லேட் வந்து கார்சினோஜெனிக் கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது ஓ சரியா கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது மற்ற ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் ஒரு பாதி ப்ராப்ளம் தேலெட்னாலே வரக்கூடிய ஏன்னா இந்த தேலெட் வந்து எல்லா காஸ்மெட்டிக்லேயும் சேர்க்குறாங்கடாமா எல்லா காஸ்மெட்டிக்கிலையும் இந்த தேலெட் அந்த தேலெட்னோட பர்பஸ் வந்து வேறு ஒரு இதாக இருந்தாலும் பட் அந்த கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு டேமேஜிங் சரியா அப்புறம் ட்ரைக்ளோசான் நான் ட்ரைக்ளோசான் பற்றி தான் மெயினாக சொல்லணும் ஏன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் ட்ரைக்ளோசான் உடையது அப்படின்னு போட்டு நிறையா விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குடாமா இந்த ட்ரைக்ளோசான்ங்கிறது என்னென்னலாம் செய்யலாம் பாரு தைராய்டுக்கு சுரப்பியாக அடிக்கலாம் ஈஸ்ட்ரஜன் ப்ராப்ளம் உண்டு பண்ணலாம் இப்போ ஈஸ்ட்ரஜனை அடிச்சிருச்சு அப்படின்னா லேடிஸுக்கு பிரெஸ்ட் சைஸ் சின்னதாகி போயிடும் ஓ பிரெஸ்ட் அட்ரஃபி ஜென்ட்ஸ் போட்டாங்கன்னா பரவாயில்ல லேடிஸ் போட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்துடும் அப்போது லேடிஸ் பர்டிகுலர் இந்த ட்ரைக்ளோசான் ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் ட்ரைக்ளோசான் உடைய சோப் அப்படிங்கிற சோப்பெல்லாம் தயவு செஞ்சு லேடிஸ் தொடக்கூடாது அப்புறம் ஸ்கின்னில் வந்து நல்ல பாக்டீரியா நம்ம தோலுக்குள்ளே இருக்குது அந்த பாக்டீரியானோடய வேலை வந்து தோலுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய கிருமிகளை தடுக்கக்கூடியது அதாவது உள்ள இருக்கிற போலீஸ்மேன் இதை வந்து கெடுத்துறோம் இந்த ட்ரைக்ளோசான் இதை வந்து அழிச்சிடும் அப்போ நமக்கு மற்ற பாதிப்பு வந்துடும் அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் நமக்கு அப்போது இந்த ட்ரைக்ளோசான் இருக்கிறதே தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது அப்புறம் டிஎஃப்எம் ஓகே மூணு பி சொன்ன ரெண்டு டி இந்த டிஎஃப்எம் வந்து டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல் ஓகே மோர் தேன் செவன்டி பர்சன்டேஜ் கிரேட் ஒன் மோர் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிரேட் டூ மோர் தேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிரேட் த்ரீ இது வந்து ஒரு மார்க்கர் தானே ஒழிய டிஎஃப்எம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அது பெஸ்ட்டு சோப்பா டிஎஃப்எம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக அது பெஸ்ட் இல்லையா அப்படிங்கிறத விட இந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கா அதுதான் முக்கியம் அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரைப்ரோமோசாலிசனைட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கா ட்ரைக்ளோசான் இல்லையா என்ன டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல் ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கா பேரபன் இல்லையா தேலேட் இல்லையா இது இல்லாதது போட்டோம்னா நமக்கு நல்லதுமா நான் முத சொன்ன மாதிரி பிளான்ட் ஃபேட்டில் இருந்து செய்யக்கூடியதா டிட்டர்ஜென்ட் ரொம்ப அதிகம் கம்மியாக இருக்கிறதா ஃபோட்டோ சென்சிட்டிவ் கெமிக்கல் கம்மியாக இருக்கிறதா இந்த ஒயிட்டனிங்னு போடுறது ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணிடும்ஸ் போட்டு போடுறது வேப்பலை சேர்த்துருக்கேன் போடுறது இது எல்லாமே வேஸ்ட்டுமா மஞ்சள் கலந்தது வேப்பலை கலந்தது இது எல்லாமே ஸ்கின் வந்து கெடுக்கக்கூடியது இருக்காங்க வணக்கம் ஹலோ டாக்டர் கண்ணாத்தல் பேசுறேன் பேசுங்கம்மா சொல்லுங்கம்மா கண்ணாத்தால் பேசுறேன்

அது போட்டு ஒன்றும் கியூரே ஆகலை சார் சரி சரி அந்த ஹேர் டை அமோனியா கலவை இல்லாத பேரா ஃபெனிலின் டையமின் பிபிடி பிபிடியினோட அளவு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கம்மியான டை கம்மியான லெவல் உள்ளது லெட் இல்லாதது ஃபார்மால் டிஹைட் ரிலீசஸ் அப்படின்ட்டு இருக்கிறமா அது இல்லாதது அப்போ நம்ம கவரை பார்க்கணும் பிபிடினோட அளவு அப்படின்னு பார்க்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் கம்மியாக இருக்கா குட் அமோனியா இல்லாமல் இருக்கா வெரி குட் லெட் இல்லாமல் இருக்கா வெரி வெரி குட் ஃபார்மாலிட்டி ரிலீசஸ் ரிலீஸஸ் இல்லாமல் இருக்கா சூப்பர் ஓகே இதை கவரில் பார்க்கணும் நீ என்ன டே என்கிட்ட நல்ல டேன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்னா அது பிராண்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அது வேண்டாம் கவரை பார்த்து இதை தெரிஞ்சுக்கணும் இது எதுக்காக சொல்கிறோம் அமோனியா இருந்தால் ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணிடும் கருப்படிக்கும் ஸ்கின்னு அது ஒரு பக்கம் இருக்கலாம் தலையில் கொப்பளம் கொப்பளமாக வந்துடும் அலர்ஜி வந்துடும் அரிப்பு வந்துடும் வெயில் உள்வாங்கிற தன்மை உள்ளது பிபிடி வந்து ஃபோட்டோ டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது அந்த ஃபோட்டோ டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் தான் ஹேர்டேக்கு யூஸ் பண்ணுறோம் கருப்படிக்கிறதுக்காக கருப்பை வந்து நான் பொதுவாக ஹேர்டே வந்து நைட் அடிங்க ஈவினிங்க்கு மேலே அடிங்க வெயில் நேரத்துக்கு அடிக்காதீங்க வெயில் அடிச்சுட்டு வெயிலில் போகாதீங்க இது காலையில் காலங்காத்தால் போய் அடிப்பாங்க மத்தியானம் வெயிலில் போயிகிட்டே இருப்பாங்க அது பூரா இறங்கத்தான் செய்யும் ஒன்று ரெண்டு முடியினோடய வேரில் படாமல் முடியினோட மேல் பாகத்தில் அடிங்க வேரில் அடிக்காதீங்க தோளில் தொடாதீங்க கேட்க மாட்டாங்க ரெண்டு மூணாவது போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் வாஷ் பண்ணுற டைம்னால் அந்த அரை மணி நேரத்தில் கரெக்டாக நல்லா வாஷ் பண்ணணும் ரெண்டோ மூணு தடவையோ வாஷ் பண்ணிடணும் அந்த டைனோட மெட்டீரியல் எதுவும் அங்கே இருக்கக்கூடாது பிபிடினோட அளவு அங்கே இருக்கக்கூடாது சாயத்தினோட இது இருக்கக்கூடாது அமோனியா கலந்துருந்துச்சுன்னா அதனோட ரெமினென்ட் எதுவும் இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காஸ்மெட்டிக் வந்து பத்து நிமிஷம் மேக்கப் போடுறியா இருபது நிமிஷம் வாஷ் பண்ணணும் அரை மணி நேரம் டை போடுறியா அதை ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த மெட்டீரியலை எடுக்கணும் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தோல் கருப்பு வரலாம் தோல் கருப்பு வந்தால் பரவாயில்ல பிபிடி வந்து நம்ம க கேசரியில் போடுற சாயம் மாதிரி தினமும் பத்து வருஷம் கேசரி சாப்பா சாயம் போட்டு 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 சாப்பிட்டோம்னா கிட்னி போயிடும் அது மாதிரி இந்த டை சாயம் போட்டு 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 அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கிட்னி காலியாகிடும் அதுக்காக நம்ம போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை அந்த அளவு கம்மியாக இருக்கிறத வெயிலில் போகாமல் ரூட்டில் படாமல் அடித்தோம்னா பெருசாக ஒன்றும் சைடு எஃபெக்ட் வராதுமா இந்த கருப்பு வந்ததுக்காக இந்த அம்மாவுக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் இருக்குது டெய்லி நைட் அதில் போட்டுக்கிட்டே இருந்துட்டு க்ளோ ப்ளஸ் டேப்லெட் போட்டாங்கன்னா போயிடும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த நெத்தி பொட்டில் வந்திருக்குன்னா அது பொட்டுனால வந்திருக்கலாம் கண்ணுக்கு கீழே வர்ற கருவலயத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது மொதவே அவங்களுக்கு இருந்திருக்கும் இவங்க ஜிஆர்எம் போட்டாங்கன்னா குறைஞ்சினா அந்த ஹேர் டேயை மாற்ற சொல்லணும் ஓகே டாக்டர் அடுத்து காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா நான் ஆர்மில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் டாக்டர் கிட்ட பேசுங்க ஆ டாக்டர் கிட்ட பேசுங்கமா ஹலோ டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் வேற எப்போ வருது காத்துட்டே இருக்கோம் எனக்கு அதான்மா எனக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு உங்களுட எல்லாம் உங்களை எல்லாம் வையிறதுக்குனே வேலை கிளம்ப வேமா ஓடி வந்துரும்மா ஹலோ டாக்டர் எனக்கு ரெண்டு கேள்வி டாக்டர் கண்ணு திர கரு கருவளையம் இருக்கு ஒன்னு அதுக்கு அப்புறம் கால் வெடிப்பு இருக்கு ரெண்டு அப்புறம் நான் கலர் வயசு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா சரி சரி செகண்ட் பீரியட்ல இருக்கா அதுக்கு தான் இன்னொரு தடவை கலர் வேணுங்க சரி கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலயம் பொதுவா ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்யூட்டர் டிவி முன்னாடி உட்காந்துருக்குது அதனால வருதுன்னு சொல்லுவோம் அது இல்லை ரத்த ஓட்டம் கம்மியா இருந்தால் வந்துடும் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வரலாம் ஹெர்டிட்ரி ஹெர்டிட்ரி தான் மெயின் அதாவது அம்மா அப்பாவுக்கு கீழே கருவலை இருந்தால் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்றைக்குமே உண்டு ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குங்கிறதுனால பொதுவாக எந்த மருந்து போட்டாலுமே ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் க்யூர் அதுக்கு மேலே அது க்யூர் இல்லை கம்ப்ளீட்டாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது 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 போனாலும் திரும்ப வரும் ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் டெய்லி நைட் க்ளோ ப்ளஸ் டேப்லெட் டெய்லி நைட் ஒரு ஒன் மந்த் போடுமா அப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் போடுமா ஆயின்மெண்ட்டை அப்படியே மெதுவாக குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் கம்ப்ளீட்டாக போகாது கால் வெடிப்பு கால் வெடிப்பு வந்து பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது வந்து ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகி வெடிக்குது ஸ்கின்னு வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போனால் வெடிக்குது அப்படி இல்லை அது பேசிக்கலாக எப்படின்னா பூமியில் தண்ணி இல்லைன்னா பூமி வெடித்து போயிடும் தோலுக்குள்ள தண்ணி சத்து இல்லைனா தோல் வெடிச்சு போயிடும் தோலுக்குள்ள தண்ணி சத்து இல்லைன்னா தோல் வெடித்து போயிடும் அப்போ நம்ம தண்ணி சத்தை கூட்டுறதுக்கு ஒன்று மாய்ச்சரைசர் போடணும் ஒன்று ரெண்டாவது சில பேர் காலை வச்சு கராங்கரான்னு கல்லில் போட்டு தேய்ப்பாங்க அந்த மாதிரி தேய்ச்சாலும் வெடிப்பு வந்துடும் அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யக்கூடாது மூணாவது லெதர் ஷூ லெதர் ஷூ போட்டிங்கன்னா வேர்வே வந்து லெதர் உள்ள உள்வாங்கும் எப்போல்லாம் தேவையோ திரும்ப கொடுக்கும் இந்த வெடிப்பு வராது ஆயின்மெண்ட் வந்து ஹெச்பிஎஸ் சிக்ஸ் இந்த ஆயின்மெண்ட்டை போட்டிங்கன்னா குறைஞ்சிரும் ஸ்கின் லைட்டனிங் கலர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று வெயிலில் போகக்கூடாது வெயிலில் போனால் கடவுளாலேயும் கலர் கொண்டாட முடியாது ரெண்டாவது கலர் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொண்டாந்துடலாம் பட் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணால் தான் அதை இது பண்ண முடியும் எதுவும் வந்து நாள் படம் போடும்போது தான் ஸ்கின்ல எல்லாமே நல்லா இருக்குமே ஒழிய சும்மா போட்டோன்னே சரியாயிருமா பதினஞ்சு நாளில் மருந்து கொடுத்தோன்னே பதினஞ்சு நாளில் வந்து நான் கலர் ஆகலையே அப்படிம்பாங்க நான் பதினஞ்சு நாளில் புல்ல பெற முடியாதுமா புல்ல பெறதுக்கு பத்து மாதம் ஆகும் அது மாதிரி இதுக்கும் பத்து மாதம் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக போடுமே ஆயின்மெண்ட் வந்து ஹெச் ஒன் ஆயின்மெண்ட் டெய்லி நைட் மோத்துக்கு போட்டுக்கிட்டே வரணும் கலர் வந்த பிறகு ஆல்டர்னேட் டேஸ் ஆக்கலாம் வீக்லி டுவைஸ் ஆக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆக்கலாம் குறைக்க ஆரம்பிக்கலாம் க்ளோ ப்ளஸ் டேப்லட் டெய்லி நைட் இது வந்து மெயின்டெனன்ஸ் போட்டால் தான் போகும் ஆனால் மெயின்டெனன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து கண்ட்ரோல் தான் ஏன்னா இல்லாத கலரை கொண்டாடுறோம் ஒன்று இல்லை இருக்கிற கலரை மெருகூத்துறோம் ரெண்டுமே கண்டினியூ பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஓகே டாக்டர் அடுத்த காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ உங்கள் பேர் இங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா

தலைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்ப நான் டெய்லி குளிச்சிருவேன் பரவாயில்லையே சரி வெரி குட் சரி அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு 21 இயர்ஸ் தான் ஆகுது ஆனா 75 kg இருக்கேன் தைராய்டு இருக்கா தைராய்டு இல்ல ஆனா PCOD இருக்கு அப்படி சொல்லிருக்காங்க சரி மச்சி நீங்க அன்னைக்கு மெட்ஃபார்மின் சொன்னீங்க அது கடையில இருக்கு கடையில கேட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஃபேட் பர்னர் சொன்னீங்க அது இல்லன்னுட்டாங்க சரிமா சரிமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இப்போ இவங்களுக்கு முதல் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கடாமா இது டாக்டர் எழுதணும் நீ நீடுகள் சொல்ல அந்தம்மாடுகுதா அதெல்லாம் சொல்லல பேனு அதாவது பேனு ஈறு இந்த பேனுக்கு வைத்தியம் பார்க்குறது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் நாலு பேரும் சேர்ந்து வைத்தியம் பண்ணால் நல்லது ஏன்னா ஒரு ஆளுக்கு மருந்து போட்டோன்னே அந்த பேன் ஊர்ந்து போய் அங்கிட்ட இருந்து இறங்கி அடுத்த ஆள்கிட்ட ஏறோம் அடுத்த ஆளுக்கு போயிடும் இவங்களுக்கு வைத்தியம் பண்ணி அவங்கள வைத்தியம் பண்ணுவோம் அவங்கள வைத்தியம் பண்ணால் இவங்களுக்கு வந்துடும் ஸோ பர்மனெண்ட்டாக வீட்டை விட்டு போனோம்னா எல்லாருக்கும் போடணும் ஒன்று இந்த தலைக்கு குளிக்கிறதுன்னு கேட்குறது க்ளீனாக இருந்தாலே பொதுவாக எதுவுமே வர்றதில்லை அதையும் மிஞ்சி வருது அப்படின்னா ஒன்று இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ரொம்ப காமன் ரெண்டாவது வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த பேனை முட்டை எடுக்கிறேன் ஈரப்பு எடுக்கிறேன் இந்த இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் தேய்க்கிறேன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கொன்றணும் இதெல்லாம் இதெல்லாம் இந்த பூச்சி வந்து வளர்கிறது இருக்கக்கூடாது ஒன்று இது வந்து முடி உதர்வுக்கு காரணமாயிரும் ரெண்டாவது நீங்கள் அடுத்த ஆள் இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க சத்தும் குறைஞ்சிரும் சரியா நீங்கள் வந்து பெரின் ஆயின்மெண்ட் பிஇஆர்ஐஎன் இந்த பெரின் ஆயின்மெண்ட் நைட்டு போடுங்க ஒரு ரெண்டு ராத்திரி போடுங்க கம்ப்ளீட்டாக கா நைட்டு போட்டு காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா குறைஞ்சிரும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பண்ணால் தான் பர்மனன்ட் க்யூர் ஆகும் இது ஒன்று வெயிட்டு பிசிஓடி இருக்குது அப்படின்னா மெட்ஃபாமின் வந்து ஒன் கிராம் டெய்லி ராத்திரி போட்டுக்கிட்டே வரணும் கூட சேர்த்து ஃபேட் பர்னர் காலையில் மத்தியானம் நைட் அதில் என்ன அந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டால் பிசிஓடி இருக்குன்னாலும் சரி இல்லைனாலும் சரி அது பிசிஓடி இருந்தால் தான் நம்ம மெட்ஃபாமின் போடணுமா வெயிட் ரிடக்ஷனுக்கு அப்படின்னு கேட்டால் அப்படி தேவையில்லை மெட்ஃபாமினோட ஆக்ஷன் வந்து லிவர் வந்து புது குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுறதை நம்ம தடுக்கிறோம் அதாவது புது சுகர் ஃபார்ம் புது ஃபேட் ஃபார்மாகறதை தடுக்கிறோம் இருக்கிற ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ஃபேட் பேர்னர் போடுறோம் அப்போது புதுசாகவும் ஃபார்ம் ஆகக்கூடாது இருக்கிறதும் அடிக்கணும் அப்போ புதுசாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாத்திரையை போட்டுட்டு ஃபேட் பேர்னர் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிற ஃபேட் அப்படியே நின்று போயிடும் ஒன்று ரெண்டு நடக்கணும் நடக்கிறதான் முக்கியம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டெய்லி நடக்கணும் நாக்கை கட்டுப்படுத்தணும் டயட்டை இறுக்கி பிடிக்கணும் இறுக்கி பிடிக்கலை அப்படின்னா எழுபத்தஞ்சி கிலோலேருந்து கீழே வரவே முடியாது தினம் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா எந்த கொண்டு எத்தனை மெட்ஃபார்மின் போட்டாலும் சரி எத்தனை ஃபேட் பேர்னர் போட்டாலும் சரி ஆகாது சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைன்னா நாக்க வெட்டணும் ஓகே டாக்டர் அடுத்த பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு சிறிய இடையில பிறகு சந்திப்போம் ஹாஸ்பிட்டல் பழனி வழங்கும் டாக்டர் வெல்கம் பேக் டுங்கும் அதோட நெயில் பாலிஷாமா அதில் பார்க்க வேண்டிய கெமிக்கல் ஒன்று ஓகே ரெண்டு மூணாவது இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பிகளை அடிக்கலாம் ரெண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் தேலேட் வந்து கார்சினோஜனிக் கேன்சர் உண்டு பண்ணக்கூடியது லோ அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல பட் என்னென்னா நல்லா ஒட்டணும் நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு அந்த நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கும்போது ஷைன் வரணும் மேட் ஃபினிஷ் வரணும் பளபலன் இருக்கணும்னு நினைக்கும் போதே அதில் நிறைய பா இதுவும் வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்ம அந்த பளபளப்புக்காக சேர்க்கக்கூடிய கெமிக்கல் தான் இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்மாலிட்டிகளெலாம் நொறை வந்த மாதிரி நல்ல கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் கொடுக்கும் பட் நல்லதில்லை சரி இது என்னெல்லாம் பண்ணலாம் ஒன்று நெயிலுக்கே அலர்ஜி பண்ணலாம் நெயிலையே டேமேஜ் பண்ணலாம் தெரியாமல் வாயில் வச்சிட்டோம்னா அதனால் வரக்கூடிய டேமேஜ் வரலாம் இதில் எல்லாம் பேசிக் எப்படின்னா சரி இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரேர் அக்கேஷனல் யூஸ் தினமும் போடுறத விட தேவைக்கு போட்டுக்கணும் ஆனால் போட்டால் அன்றைக்கி எடுத்துடணும் போட்டுட்டு பதினஞ்சு நாள் அதிலேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் டேமேஜிங் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது நீ ஸ்கின்லையும் சேர்த்தம் படுறீங்க நீங்கள் நெயில் மாத்திரம் போகிறதுல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நெயிலில் போட்டால் ஒன்றாகாது ஸ்கின்ல போட்டால் ஒன்றாகாதுன்னு அதுவும் டேமேஜ் தான் வாயில் சோறு சாப்பிட்ற மாதிரி தான் வாயில் மாத்திரை போட்டால் என்னெல்லாம் அலர்ஜி வருமோ அதே இருந்து மருந்து மேலே போடுறதுலேயே அலர்ஜி வரலாம் அப்போ ஃபார்மாலிட்டி ஹைட் தேலேட் டொலுவின் இது இல்லாமல் இருந்தால் பெட்டர்

ஆமாங்க உள்ளங்கால்ல தான் ஃபுல்லா சரிமா சரிமா சரி இப்ப உள்ளங்கால்ல வந்தது இப்ப கையிலயும் வர ஆரம்பிச்சிங்க லைட்டா சரிமா இது ஜெரினாவும் ஜெரினா ஆயின்மென்ட்டும் பிரைவேட்டும் கலந்து போடுங்க நைட்ல போட்டுட்டு பகல் ஃபுல்லா கட்ஷு போட்டுக்கோங்க நைட்ல வந்து பாலித்தீன் கவர் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் பகல்ல வந்து அக்வா சாப்ட் ஒரு கிரீம் கொடுத்தா அந்த கிரீம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க சரிமா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேங்க ஆனால் வந்து உப்பு தண்ணியில் கால் வச்சு போட சொல்லியிருக்காங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு சரிம்மா போட்டுட்டு இருந்தும் ஒன்று ரெண்டு இடத்துல இன்னும் திரும்ப ஆறநே இடத்துலையும் மறுபடி வருதுங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா சொரியாசஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம் உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா பாட்டி இல்லை அவங்க அம்மா அப்பா யாரோ உனக்கு கொடுத்துட்டு போன சொத்து மேலே கடவுள் கொடுத்தா வரம் போகாது க்யூர் கிடையாது கண்ட்ரோல் தான் தோளில் வரக்கூடிய தொண்ணூறு பெர்சன்டேஜ் வியாதிகள் குணப்படுத்த முடிவதில்லை 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 கண்ட்ரோல் மாத்திரம் தான் அதில் ரொம்ப முக்கியமான இது வந்து சொரியாசிஸ் ஏன்னா இந்தியாவில் பதினஞ்சிலேருந்து பதினாறு பர்சன்டேஜ் பேருக்கு சொரியாசிஸ் இருக்குது ஒன்று காலில் இருக்குது இல்லைன்னா தலையில் இருக்குது தலையில் இருக்கிறவங்க பொடுகின்ன்ட்டு போயிடுறாங்க காலில் இருக்கிறவங்க வேடிப்புன்ட்டு போயிடுறாங்க உள்ளங்காலில் வந்தால் உள்ளங்காலில் வந்தால் தொண்ணூறுலேருந்து நூறு சதவீதம் சொரியாசிஸ் தான் சொரியாசிஸுக்கு காரணம் தோல் வந்து அதிகம் வளருது வியாதி இல்லை தோல் அதிகம் வளருது அதிகம் வளருதுன்னா பொதுவாக ஒரு மனுஷனுக்கு மேல் தோல் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சொரியாசிஸில் மூணுலேருந்து நாலு நாளில் வளர்ந்துடும் அப்போ ஏழு மடங்கு அதிக வளர்ச்சி அதிக வளர்ச்சி இருக்கிற தோல் என்ன செய்யும் பிஞ்சிக்கிட்டே போகும் வெடித்து வெடித்து தோல் உறிஞ்சிக்கிட்டே போகும் நீங்கள் உரிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தோல் உறிஞ்சிக்கிட்டே வரும் இது வந்து பர்மனன்ட் க்யூர் இல்லை கண்ட்ரோல் மாத்திரம்தான் நீங்கள் கியூர் ஆயிரும் நினச்சி வைத்தியம் பண்ணுறதை விட கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வைத்தியம் பண்ணணும் ஒன்று இதோட வாழை கற்றுக்கணும் ஆயின்மெண்ட் வந்து ஹெச்பிஎஸ் சிக்ஸ் ஆயின்மெண்ட் மார்னிங் அண்ட் நைட் போட்டுக்கிட்டே வாங்க குறஞ்சிரும் ரொம்ப கூடுது அப்படின்னா மீத்தோட்ராக்சைட் மாத்திரை போடணும் மீத்தோட்ராக்சைட் ஒரு ஆறு வாரம் போட்டு நிப்பாட்டிக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை குளிர்காலத்துக்கு அதிகமாகவும் வெயில் காலத்துக்கு குறையும் குளிர்காலத்துக்கு அதிகமாகவும் வெயில் காலத்து குறையும் ஆயின்மெண்ட்டை லைஃப் லாங் போட வேண்டியிருக்கும் டேப்லெட் வந்து எப்போ அதிகமாகுதோ அப்போ போட்டு தான் ஆகணும் போடலைன்னா கண்ட்ரோல் ஆகாதுமா போயிரும் நினைச்சு வைத்தியம் பண்ணாதீங்க கண்ட்ரோல் ஆகும் நினைச்சு வைத்தியம் பண்ணுங்க ஓகே டாக்டர் அடுத்த கால் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் வணக்கம் மேடம் உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் கதிர்வேல் மேடம் கோவையில இருந்து கால் பண்றேன் ஆ டாக்டர் கிட்ட பேசுங்க சார் ஓகே வணக்கம் டாக்டர் சொல்லுங்க தம்பி டாக்டர் எனக்கு முடி குடுற பிரச்சனை இருக்குன்னு வழக்கு வழக்கு வருதுங்க சரி முடி வந்து ட்ரை ஆயிருதுங்க ரொம்ப பைக்ல போயிட்டு வந்தோம்னா ரொம்ப ட்ரை அப்பா முடி இருக்கா இல்லையா முடி சார் இருக்கு இருக்குங்க சரி நான் வாழ்க்கைய கொஞ்சம் கேளுங்க அது நம்மகிட்ட பேஷன்ஸ் வர்றவங்கடமா மண்டபூரம் பாலைவனமா இருக்குண்டாமா சார் முடி உதுந்துகிட்டு இருக்கு மாங்க எங்கடா முடி இருக்கு முடி இருந்தா தானடா உதிரும் அப்படிமே நான் இல்ல சார் உதந்துருச்சு அப்படி சொல்லு உதந்துருச்சுன்னு சொல்லு உதந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அங்க உதுறதுக்கு அங்க ஒன்னு இல்லை மாதிரி இது பேசிக்கலாக வந்து அப்பா அப்பாவோடப்பா அம்மாவோடப்பா யாரோ நமக்கு கொடுத்துட்டு போகிற சொத்து இது வந்து பரம்பரை வியாதி பட் இந்த பரம்பரை வியாதியில் நூற்றுக்கு நூறு பெர்சென்டேஜ் க்யூர் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ஏர்லியாக ட்ரீட் பண்ணால் பழைய மாதிரி முடிய கொண்டாந்துடலாம் ஏன்னா இதுக்கு காரணம் அந்த ஜீனில் வரக்கூடிய காரணம் அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹார்மோன் அதிகமாகி அந்த ஹார்மோன் முடியினோட வேற போய் முடி திங்குது அப்போ அந்த ஹார்மோன் முடியினோட வேர்க்குள்ளே போகிற பாதையை அடைச்சிட்டோம்னா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் க்யூர் அதுக்கு மாத்திரை ரெண்டு வருஷம் போடணும் மருந்து லைஃப் லாங் போடணும் மருந்து வந்து ஹெச்ஏஆ டென் பர்சன்டேஜ் ஸ்ப்ரே லைஃப் லாங் லைஃப் லாங் நைட்டுக்கு காலையில் சீக்ரோ லைஃப் லாங் டேப்லெட் வந்து ஃபைன் அந்த மாத்திரை டெய்லி நைட்டு ரெண்டு வருஷம் பயோனா இ ஒரு மூணு மாதம் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வெளியே வந்துடுவீங்க போட்டுட்டு விட்டீங்க அப்படின்னா ஆகி போயிடும் இந்த போ ஆரம்பிச்சிட்டா இது வந்து புலிவால் பிடிச்ச கதை பிடிச்சா பிடிச்சிடணும் இல்லை நம்மளை கடிச்சிடும் ஆரம்பிச்சிங்கன்னா ஒழுங்காக கண்ணி பண்ணுங்க இல்லை ஆரம்பிக்கவே செய்யாதீங்க போனால் என்ன முடிதானே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க வைத்தியம் பார்த்தா ரிலீஜியஸாக சாமி கும்பிட்ற மாதிரி நினைக்கணும் சாப்பாடு மாதிரி நினைக்கணும் ரெகுலராக பண்ணுறதா இருந்தால் நூறுக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லாயிருவீங்க தம்பி ஓகே டாக்டர் அடுத்த காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ உங்க பேரு மேடம் உங்க பேரு அங்க இருந்து கால் பண்றேங்கம்மா நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம் டாக்டர்கிட்ட பேசுமா ஆஹ் ஹலோ சொல்லடாமா குட் மார்னிங் டாக்டர் மார்னிங் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நல்லா இருக்காமா சார் உங்க ப்ரோக்ராம்னா எங்க ஹஸ்பண்ட் நைட்டே எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு கேட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு எங்களுக்கு கால் கிடைக்கிது என்னவோ ஆனால் உங்களுக்கு நீங்க பேசுறது மற்றவங்களுக்கு சொல்றது பார்க்கணுன்னே வெயிட் பண்ணிட்டு முடியற வரைக்கும் வெயிட் பண்ணார் உன் ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு தெரியுமா அவரால உன்னை வைய முடியல நான் வைகிறதையாவது அவர் கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறாருமா அப்படிலாம் இல்லைங்க சார் சொல்லடாமா சார் பாப்பாவுக்கு கேட்கணுங்க சார் சொல்லுமா ஆப்பாவுக்கு ரெண்டு ரெண்டு வயசாக போகுது

மாமனார் சொன்னாருன்னு என்னத்தையோ மருந்தை தடவிட்டு இருப்பீங்க சரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் இந்த மாமியார் மாமனார் சொல்கிறது இதில் ஒரு பெரிய இதே இருக்குடாமா இந்த முல்ட்டானி மெட்டி என்னத்தையோ ஒன்றை போட்டுட்டு தடவுறது இந்த சிவாஜி படத்தில் இந்த சந்தனத்துக்குள்ளே படுத்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறது அந்த அந்த அது என்ன பாலில் இதை போட்டு கலந்து குடிக்கிறது குங்கும பூ போட்டு குடிக்கிறது இது எல்லாமே நான் சென்ஸ்டாம்மா இது எது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போகிற விஷயங்கள் கிடையாது அப்புறம் இந்த வயசில் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணவே வேண்டியதில்லை முகம் கலராக இருக்குது உடம்பு மாத்திரம் கலர் இல்லை ஈஸியாக கலரை மாற்றிடலாம் நம்ம முகம் கலர் கொண்டாடுறதா நம்ம இருக்கிறதுல டஃப் உடம்புல கலர் கொண்டது ரொம்ப ஈஸி அதுக்கு குளுட்டா வந்தாச்சு இன்ஜெக்ஷன் வந்தாச்சு ரொம்ப அழகாக பளிச்சுன்னாக்கிடலாம் இப்போ பண்ணணுமா தேவையில்லை இப்போ பேசாமல் இருந்தால் தானாக எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஒன்றே ஒன்று வெயிலில் போகிற குழந்தையாக இருந்தால் சன்ஸ்க்ரீனர் வெயிலில் போகலை அப்படின்னா விட்டுறலாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்னையை பார்த்தா நான் அதுக்கு வழி சொல்கிறேன் ஓகே டாக்டர் அடுத்து காலர் பார்க்கலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் ஹலோ ஆ உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறேங்கம்மா ஆ நாங்கள் பழனிலேருந்து கால் பண்ணுறோங்க மேம் ஆ டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா ஆ ஹலோ டாக்டர் சொல்லுடாமா ஆ உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டாக்டர் தேங்க்யூ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குமா

வேர்லேருந்து போகலை பாதி பாதியாக உடையுது ப்ரௌன் கலராக மாறுது அப்படின்னா நியூட்ரிஷனல் ஒன்று அயன் கம்மியாக இருக்கிறது இல்லைன்னா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறது ஹார்மோனால் உதிருது அப்படின்னா நம்ம பிசிஓடியாக தைராய்டான்னு பார்த்தோம்னா தைராய்டு இருந்துச்சுன்னா குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்திடலாம் பிசிஓடி இருந்தால் குணப்படுத்திடலாம் அதே இது நியூட்ரிஷனலாக இருந்துச்சு அப்படின்னா நடுவில் நடுவில் பிரேக் ஆகுது ப்ரௌன் ஆகுது அப்படின்னா சோஃபர் பயோனாயி ரெகுலராக போடணுமா த்ரீ மந்த்ஸ் போடுங்க நல்லா நல்லாயிருவிங்க நீங்கள் உங்களுக்கு இருந்து போகலை தைராய்டு இல்லை அப்படின்னா நைட் நைட்டு ஃபோலிக்ரோ ஃபோலிக்ரோ சொல்யூஷன் எடுத்து தலையில் தொட்டு வைக்கணும் காலையில் சீக்கிரம் எண்ணெய் மாதிரி தலை முடி ஃபுல்லாக தடவிக்கணும் சோஃபர் பயனாகி த்ரீ மந்த்ஸ் இந்த ஃபோலிக்ரோவும் சீக்கிரமும் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும் தைராய்டு இருந்தால் தைராய்டு மாத்திரை போடணும் பிசிஓடி இருந்தால் பிசிஓடிக்கு வைத்தியம் பண்ணணும் பண்ணால் தான் கண்ட்ரோல் ஆகும் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறத விட இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லணும் ஓகே டாக்டர் ஃபேஸ் பவுடரை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் கொஞ்சம் பிரீஃபாக அதாவதுமா ஃபேஸ் பவுடரில் ரெண்டே விஷயம் தான்டம்மா ஒன்று இட்ஸ் அ பெஸ்ட் சன்ஸ்க்ரீனர் நம்ம போட்டுட்டு போகும்போது அது இருக்கிறதுலே பெஸ்ட் மெக்கானிக்கல் சன்ஸ்க்ரீனர் வந்து மொ நம்மளை முத ப்ரொடெக்ட் பண்ணுறது பவுடர் தான் நான் பவுடரே போட மாட்டேன்னு சொல்கிறத விட போடுறதை பற்றி தப்பு இல்லை பட் மெக்னீசியம் சிலிகேட் ஓகே மெக்னீசியம் சிலிகேட் இல்லாததா ஆஸ்பஸ்டாஸ் இல்லாததா ஆஸ்பெஸ்டாஸ் தெரியுல ஆஸ்பாஸ் ஷீட்டுக்கு போடுறாங்கல்ல அந்த ஆஸ்பெஸ்டாஸ் பவுடரே உள்ளே கலந்துடுறாங்க நல்லா பளபலன்னு இருக்கிறதுக்கு பட் அந்த ஆஸ்பெஸ்டாஸ் போட்டால் லங் பாதிச்சனும் பின்னாடி கேன்சர் ஆகிரும் ஏன்னா இதை போட்டுட்டு நல்லா போட்டு போட்டு உறிஞ்சிக்கிட்டே கிடப்போம் நம்ம பவுடரை என்ன ரெகுலராக போடுறோம்ல ஆஸ்பெஸ்டாஸ் கலவை இல்லாத மெக்னீசியம் சிலிகேட் இல்லாத பவுட்ரு போடுறதை பற்றி எந்த பாதிப்பும் இல்லை பவுடர் போடுறது ஒன்று ஒன்றும் தப்பு பண்ணாது ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவா அழகாக எல்லா கேள்விகளுமே விரிவாக பதில் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ ஸோ இதே மாதிரி அடுத்த கால டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்